ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சொர்க்கத்துக்கு இணையான புண்ணிய ஸ்தலத்தில் அன்னதானம் செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சது. அதற்கு பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து முழுவதுமாக பாருங்கள். நம்ம கதைகள்லேயும் சாய் சரித்திரத்திலையும் படித்த இடங்களுக்கு நேரடியாக செல்ல போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். இந்த பதிவில் கண்டோபா கோவிலுக்கு வந்து போக போகிறோம். கண்டோபா கோவில் பூசாரி பாபாவை சாயின்னு நம்ம கூப்பிடுறதுக்கு காரணமாக இருந்தவர், ஆவோ சாயின்னு கூப்பிட்டவர், அவரோட வீட்டுக்கு போக போகிறோம். அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாபாவோட அம்மாவாக கருதப்படும், பாபாவை தன்னோட குழந்தையாகவே பாவித்த பாயாஜி அம்மாவோட வீட்டை பார்க்க போகிறோம். பாபா சமாதி அடைவதற்கு முன் தன்னோட கையால் ஒருத்தங்களுக்கு வந்து 9 நாணயங்களை வந்து பரிசாக வந்து கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மி பாய் வீட்டை பார்க்க போகிறோம். அடுத்ததாக பாபாவோட நெருங்கிய நண்பர் ஷாமா வீட்டையும் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, நம்ம வந்து மகள்ஷாபதி அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கோம். வீட்டுக்குள்ளேயே வந்து போக முடிஞ்சது. அதையும் வீடியோ முழுவதுமாக எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம கண்டபா கோவிலுக்கு போகலாம். இங்கே இந்த கோவிலில் இருந்து தான் சிவனோட அவதாரமான கண்டோபா கோவில் ஃபஸ்ட்டு கண்டோபாவோட தரிசனத்தை வந்து பார்த்துடலாம். சிவனோட அவதாரமான கண்டோபா கோவிலெலாம் லாக் பண்ணியிருக்கு, அதனால் கோவிலுக்கு வெளியவே இருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் சிவனோட அருள் நமக்கு வந்து முழுவதுமாக இருக்குது, அதனால் வீடியோ நல்லபடியாக வந்து அமைஞ்சது. வெளியவே இருந்து வீடியோ எடுத்தாலும் கண்டோபா சிவனோட தரிசனம் நல்லபடியாக கிடைச்சிருக்கு. நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மரத்துக்கு கீழே இருந்து தான் கண்டோபா கோவில் பூசாரி மகிழ்சாபதி சாயியை கூப்பிட்டாரு. ஆவோ சாயின்னு பாபாவை உணர்ந்து தன் நிலை மறந்து அவர் ஆவோ சாயின்னு அந்த கூப்பிட்ட அது ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துலலாம் நின்று நான் சாமி கும்பிடும் போதாக இருக்கட்டும், வீடியோ எடுக்கும்போது அந்த உணர்ச்சியை வந்து என்னால் வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. கதைகள்லாம் வந்து நம்ம கேட்டது, புத்தகத்தில் வந்து படித்தது, அந்த இடத்துல இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்பவே முடியல வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி சாத்தியமானதுன்னு. இன்றைக்கி தேதி வந்து 21, நான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். கரெக்டாக இன்றைய தேதியில் நான் வந்து போன வருஷம் வந்து குவைத்துலேருந்து இங்கே வந்து வரேன் இந்தியாவுக்கு. ஆனால் வரும்போது தெரியாது, கரெக்டாக 1 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி யூடியூப்பில் போட்டுட்ருப்பேன் அப்படின்னு. ஆனால் எல்லாமே பாபாவோட லீலைன்னு சொல்கிறதா, மேஜிக்னு சொல்கிறதா, அற்புதம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்த்துக்கிட்டிங்களா, இந்த வீடு தான் பாயாஜி அம்மாவோட வீடு. பாபாவுக்கு தன்னோட கையால் உணவு ஊட்டி விட்டாங்கள அந்த ஒரு புனிதமான ஒரு அம்மாவோட வீட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க வீடு தான் பார்த்துக்கிட்ருக்கோம். அவங்க வீடு வந்து பூட்டி இருக்கு, வெளியவே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களோட நேம் போர்டு வந்து வச்சுருக்காங்க, ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதியிருக்காங்க. ஹிந்தியாக மராட்டியான்னு தெரியல, ஆனால் இங்கிலீஷில் வந்து அவங்களோட நேம் வந்து கிளியராக வந்து எழுதியிருந்தாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம கண்டோபா கோவில் பூசாரி மகள்ஷாபதி நம்ம சாயின்னு கூப்பிடுறதுக்கு காரணமாக அமைந்த ஒரு மகான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போக போகிறோம். இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு தருணம். இந்த அவங்க வீட்டுக்குள்ளே போன ஒரு நிமிஷம்லாம் என்னால் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்ல தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. நினச்சி பாருங்களேன், அவங்களோட வாழ்ந்த இடம், அவங்களோட காலடி தடங்கள்லாம் பட்ட இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ப முடியுதா? வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் பாருங்களேன். எங்கேயோ இருந்த எண்ணெய் எந்த இடத்துல பாபா கொண்டு வந்து நிப்பாடி இருக்காரு. என்னென்னு சொல்கிறத விட நம்மன்னு தான் சொல்லணும், ஏன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இணைஞ்சதுனால தான் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு. பொறுமையாக அவங்களோட வீடை வந்து முழுவதுமாக சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம்.
அடுத்ததா பாபா கிட்ட இருந்து 9 நாணயங்களை பரிசாக பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட லக்ஷ்மி பாய் வீட்டுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அவங்க வீடு வந்து பூட்டி தான் இருந்தது. அவங்க வீட்டுக்கு வெளியவே இருந்து வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க இப்போ அவங்க வீட்டை பார்த்துட்டு அடுத்ததா நம்ம பாபாவோட நெருங்கிய நண்பர் ஷாமா வீட்டுக்கு வந்து போகலாம். இந்த வீடு தான் லக்ஷ்மி பாய் அவங்க வீடு, அம்மாவோட வீடு. அவங்க வீட்டை சுற்றி இப்போ பெரிய பெரிய பில்டிங்காக வந்துருச்சு. ஆனால் இந்த வீடெலாம் எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இப்போ சீரடி மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவெடுத்து வளர்ந்துருக்கு. பாபாவுக்கு எல்லாவுமாக இருந்தவர். பாபாவை அதட்டி சாப்பிட்ற வைக்கிற அளவுக்கு உரிமையோட ஒரு நண்பனாக கூடவே இருந்து பழகும் வாய்ப்பை பெற்ற ஷாமாவோட வீட்டை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இவரோட வீடு வந்து பூட்டி தான் இருந்தது. அவங்க வீட்டுக்கு வெளியவே இருந்து வீடியோ எடுத்திருக்கேன். என்னால் நம்பவே முடியல, பாபா கூட நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்ற இப்படிப்பட்ட மகான்களோட வீடெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம், அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு வாய்ப்பை பாபா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. உண்மையிலுமே நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனால் இங்கே நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் நான் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பயணம் செஞ்சேன். அதான் உண்மை. அதே உணர்வு உங்களுக்கு இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.